எனக்கு அன்பானவர்களே, லேவிய ராகம் 18:3 வாசித்து பாருங்கள். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவருடைய முறையின்படி நடவாமலும். ஆண்டவர் இங்கே ஒரு காரியம் சொல்றார், எகிப்து தேசத்தாருடைய செய்கை, எகிப்தினுடைய கிரியெல்லாம் பாருங்க. நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் கூட எகிப்தின் சுபாவம் வெளிப்படக்கூடாது. நமக்கு அப்படி இருக்கா? ஆண்டவர் எச்சரிக்கிற ஒரு பெரிய காரியம், நீ எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த, எகிப்தை விட்டு வெளியே கத்தர் கொண்டு வந்தா, பல ஆவிகள் நம்ம சொல்லிட்டே வரோம், நீ சுதந்திரிக்க போகிற கானானுடைய செய்கை கூட நம்ம செய்யக்கூடாதான், அதுவளும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது போக ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? எகிப்தியரின் செய்கை. நம்ம வாழ்க்கையில உலகத்தோட ஒத்த வேஷம் போடவே கூடாது. எனக்கு அன்மையானவர்களே, என்னைக்கு நீங்க யோசித்துக்கோங்க, உலகம் நம்ம இருக்கலாம், ஆனா உலகத்தாரின் செய்கை, உலகத்தாருடைய வேஷங்கள், ஆக்டிவிட்டீஸ் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. அது முடிவெட்டுறதா இருக்கலாம், அது ட்ரெஸ் போடுறதா இருக்கலாம், நம்முடைய பேச்சா இருக்கலாம், நடக்கையா இருக்கலாம், நம்முடைய பாஷைகளா இருக்கலாம், எதுவுமே உலகத்தோட ஒத்த வேஷமா இருந்தா இன்னைக்கே மாற ஒப்பு கொடுங்க. தகப்பனே, எங்க ஜீவியத்துல எகிப்தினுடைய செய்கையின்படி செய்யாமலும், நாங்கள் சுதந்திரிக்கிற கானானுடைய செய்கைகளின்படி செய்யாமலும் இருக்க, எச்சரிக்கையா இருக்க எங்களை மாற ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.